வணக்கம். எஸ் ஜே மாந்திரிகம். இந்த மாந்திரிகத்தில் இப்போ செய்து காட்டும் இந்த மை ஜனவசியம், தனவசியம், குடும்ப வசியம், தொழில் வசியம், செல்வ வசியம், மகாலட்சுமி கடாட்சத்துக்கு உண்டான இந்த மை. இந்த மை வந்து எட்டு வகையான அஸ்தகர்மத்துக்கும் பயன்படுத்தலாம். நம்ம செய்கிற மந்திர பிரயோகத்தை வச்சு தான் எல்லாமே இது நடக்கும். இது ஒரு மை, அது ஒரு மை, அது ஒரு மை, நாலு மை இருக்குதுங்களா. இந்த நாலு மை செய்யறதுக்கு முன்னே நல்லா வந்து ஒரு அரைக்கிறதுக்கு உண்டான ஒரு கொழுவத்தை வாங்கிட்டு வந்து அதில் உக்காந்து நத்தை சொன்னதை செய்யும். நத்தை சூறி, தொட்டா சினிங்கி, நெயல் பட்டா சுருங்கி, நிலா சுருங்கி, இந்த மாதிரி வந்து அதுகளை கொண்டு வரணும். இதுக்கு தேவையான ஜவ்வாது, புணுக்கு, கஸ்தூரி, அண்டத்தைலம், பிண்டத்தைலம், மயான தைலம், சுடலத்தைலம்னு சொல்லக்கூடிய இந்த தைலத்துங்களை வாங்கிட்டு வந்து வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் வளர்பிறையில் நல்ல நட்சத்திரத்தில் வந்து கேட்டிங்கனாக்கா புத நட்சத்திரம், குரு நட்சத்திரம், சுக்கிர நட்சத்திரம், சந்திரன் வந்து வளர்பிறையாக இருந்தாக்கா வளர்பிறை நட்சத்திரத்தில் வந்து இந்த மையை அரைச்சி எடுக்கணும். இந்த மையை அரைச்சி எடுத்து இந்த மையவே எல்லா விதமான கணவன் மனைவி வசியமாக அதுக்கு உண்டான வசியம் செய்யலாம், தொழில் வசியமாக தொழில் வசியத்துக்கு செய்யலாம், தனப்பிராப்தி அதாவது கேட்டிங்கன்னா செல்வ பலத்தை சேர்க்கறதுக்கு உண்டான வழியை செய்யலாம், எல்லா வகையான வழியும் செய்து இதுக்கு கொடுக்கலாம். இதே மையில் வந்து கேட்டிங்கனாக்கா எதிரிகளை அடுக்கிறதுக்காகவும் எதிரிகளை ஒடுக்கிறதுக்காகவும் ஒரு சின்ன ஒரு துளி கொஞ்சம் மையை வந்து புருவத்தில் வச்சுக்கிட்டு போனால் கூட போதும். அந்த மை மூலிமா வந்து நம்மளுக்கு எதிரிகளை நம்ம வசப்படுத்திக்கலாம். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு உண்டான முழு தீர்வை இந்த மை கொடுக்கும். இந்த மையங்களை செய்யும்போது சண்டால மையின்னு செய்கிறதுனாக்கா சனிக்கிழமையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும், ஒருத்தர் அடிக்கணும்னு செய்தால் செவ்வாய்க்கிழமையிலையும் சனிக்கிழமையிலையும், வீட்டுக்கு தேவையான எல்லா விதமான செல்வத்தையும் வசியத்தையும், குடும்ப வசியத்தையும், தொழில் வசியத்தையும், கணவன் மனைவி வசியத்தையும், பிள்ளைகள் வசியத்தையும், ஆண் பெண் வசியத்தையும், காதலர் வசியத்தையும், எந்த வசியமாக செய்கிறதா இருந்தாலும் அதுக்குன்னு வந்து சில நேரங்களும் அந்த நிமிஷத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை குரு போட்டு கொடுக்கலாம். மந்திர பிரயோகம் செய்கிறதுக்கு உண்டான நேரம், நட்சத்திரம், இது எல்லாமே இருக்குது. ஆண் பெண் வசியம் செய்யணுன்ற ஒரு மையில் செய்யணும் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக சுக்கர ஓரையாக இருக்கணும். தொழில் வசியம் மற்றபடி கேட்டினாக்கா படிப்பில் வந்து எந்த விதமான முன்னேற்றமே இல்லைனாக்கா அதுக்கு வந்து புதன்கிழமையில் செய்யணும். தனப்பிராப்தி அப்படின்னு சொல்கிறது மையை செய்யணும்னு நினச்சிங்கனாக்கா குரு ஓரையில் குரு வாரத்தை வியாழக்கிழமையில் செய்யணும். கணவன் மனைவி ஒற்றுமைக்காக சந்திர ஓரையில் செய்யலாம், ஆனால் அது வளர்பிறையாக இருக்கணும். மற்ற ஞாயிறு, செவ்வாய், சனிக்கிழமை, ராகு காலம், யமகண்டம் இந்த டைமில் செய்கிறதுனாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி கெட்ட வேலைகளை செய்கிறதுக்காகவும், கெட்டதுங்களை முறியடிக்கவும், கெட்டவங்கள்ட்டிருந்து நம்ம விடுபட்டு நிற்கவும், மற்றபடியான எல்லா விதமான தீங்கிலிருந்தும் நம்மளை காப்பாற்றி கொள்ள ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை இதை செய்து ராகு கலயமகண்டத்தில் செய்தோம்னாக்கா ஒருத்தரை வந்து அழிக்கிறதுக்காகவும் இன்னொருத்தரை வந்து நம்மக்கிட்ட வந்து எதிரிங்களே நம்மக்கிட்ட வந்து நிற்காத அளவுக்கு வந்து செய்து கொடுக்க இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை செய்து கொடுக்கறதுக்கு முன்னாடி எல்லா பொருளையும் சேகரித்து ஒரு குழுவத்தையும் சேகரித்து அதை வச்சுக்கிட்டு இந்த ஓரங்களை வந்து இவங்க சொன்னாங்கலாம் எதுக்குன்னு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கனாக்கா பேர் மட்டும் சொல்லி பிரயோகம் பண்ணாவே போதும். இவங்க பேரை சொல்லி நம்மளுடைய விரல்களில் அந்த மை எடுத்து புருவத்தில் வைக்கிறது, உள்ளங்கை, உள்ளங்கால், அதுக்கப்புறம் கேட்டிங்கனாக்கா நம்மளுடைய அவங்களுடைய ஃபோட்டோங்களை வச்சு மாந்திரிகத்தில் வந்து பிரயோகம் பண்ணுறது இது எல்லாமே செய்யலாம். இதை செய்து கொடுக்கறதுக்கு உண்டான எல்லா வழிகளும் நான் சொல்லித்தரேன். இதை பாருங்கள், இதை மாதிரி அரைச்சி மக்களுக்கு கொடுங்க, நல்லதே நடக்கட்டும், நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம். இன்னொரு பதிவில் சந்திப்போம்.